ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த முறுக்கு வந்து பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி ஆயிலும் வந்து அந்தளவு குடிக்காது. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு சேர்த்தாலே போதும், கிட்டத்தட்ட நிறைய முறுக்கு வந்து இதில் வந்து பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிம்மில் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து நமக்கு வந்து செவக்க வறுக்கணும்னு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்தாலே போதும். இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 2 லேருந்து 1/3 நேரம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து கரெக்டாக 1 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற கப் பார்த்திங்கன்னா 250 ml கப்புக்கு 1 1/2 கப் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 3 விசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துடுச்சு பாருங்கள். எந்த அடி எதுவுமே பிடிக்காமல் நல்லா வந்து குழைவாக சூப்பராக நமக்கு வந்து இந்த மாதிரி வெந்து வந்துடும். கரெக்டான அளவுகளில் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் முறுக்கு பண்ணலாட்டு கூட இந்த மெஷர்மெண்ட்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி லைட்டாக வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா வந்து குழைவாக வந்து வெந்து வந்திருக்கணும். இப்போ இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளித்து வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இருக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாம் வந்து அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து வெண்ணெய் மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போது இது கூடவே நம்ம வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். இந்த கப்போட அளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி 250 ml கப்பு. இதில் நமக்கு வந்து தேவையான அளவு, நம்ம முறுக்குக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூடவே ஓமம் வந்து சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஓமத்துக்கு பதிலாக ஜீரகம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எள்ளு கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் வந்து காயப்பொடி சேர்த்துக்கணும். காயப்பொடிலாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கைகளால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு அப்புறமா அரிசி மாவு இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இது வந்து சூடான எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஆயிலுக்கு பதிலாக நெய் இல்லைன்னா பட்டர் கூட உருக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம சப்பாத்தி மாவுலாம் இருக்கலாம், அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கைகளால் இந்த மாதிரி பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் நமக்கு மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்து எண்ணெயும் அதிகமாக குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி தெளித்து வந்து ஆட் பண்ணிக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார் அச்சு இருக்குல்ல, அதுதான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அச்சு வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த அச்சு சேர்த்து இந்த முறுக்கு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு 3-4 முறுக்கு வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கரண்டிக்கு பின்பக்கம் கூட நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கையால் எடுத்தாலே நமக்கு ஈஸியாக வந்துடும். இல்லை கரண்டி வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம முறுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்காக வேண்டி ஒரு பேனில் வந்து நான் வந்து ஹீட்டாக ஆயில் வச்சுருக்கேன். நல்லா வந்து ஹாட்டாக இருக்கணும். நம்ம முறுக்கு போடுற டைமில் ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். போட்டதுக்கு அப்புறமா வந்து சிம்மில் வச்சு வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வெளியே வந்து கரைஞ்சிரும், பட் உள்ளே வேகவே செய்யாது. கலரும் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். நம்ம போட்டோன்னா நல்லா பபுள்ஸ் ஆகி வரும். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா பபுள்ஸ்லாம் வந்து கம்மியானதுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து எல்லா பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து முறுக்கை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த முறுக்கு வந்து பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதுவரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா முறுக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம சேனல்லே ஆச்சு அச்சுமுறுக்குமாவை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து தேங்காய் பால் முட்டைலாம் சேர்க்காமல் எப்படி வந்து அச்சுமுறுக்கு பண்ணலான்னு ஏற்கனவே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம போட்ட அளவுகளில் மொத்தம் எத்தனை முறுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 முறுக்கு, கிட்டத்தட்ட 23 முறுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி தீபாவளி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லாம் நிறைய முறுக்கு அந்த மாதிரி நிறைய பலகாரங்கள் செய்யும்போது இந்த அளவுகளில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமான அளவு வேணும் அப்படின்னா இதோட டபுள் மடங்கு வந்து போட்டுக்கலாம். ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ரொம்ப கிறிஸ்பியான ஒரு முறுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தீபாவளி ஃபங்க்ஷனோட ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.